கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க என்னை ஆண்டவர் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இந்த உலகம் பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த தேவன் அதைவிட பிரம்மாண்டமானவராக இருக்கிறார் இவைகளெல்லாம் தானாக உண்டாகவில்லை ஒருவர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அவைகளை பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஏனென்றால் யாரோ ஒரு அறிவு ஞானம் புத்தி நிறைந்த ஒருவராலே தான் ஒழுங்கற்ற ஒன்றை ஒழுங்காக்க அழகாக உருவாக்க முடியும் நம்ம கைகளில் உள்ள கை கடிகாரம் யாராவது ஒருவர் பார்த்து இவைகள் எல்லாம் தானாக சேர்ந்து விட்டது அதுவா நம்பர்லாம் வந்து தானாக வந்துச்சு இந்த பாட்டம் தானாக வந்துச்சு இந்த மூளெல்லாம் தானாக வந்து ஒட்டிக்கிச்சு எனக்கே தெரியல ஆச்சரியம் திடீர்னு இந்த கடிகாரம் உண்டாயிருச்சு அதனால் பார்க்க அழகா இருந்துச்சு எடுத்து கையில் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா இல்லை யாரோ ஒருவர் நம்பர் வைக்கிறாங்க வைக்கிறாங்க உள்ள வைக்கிறாங்க அது ஓடுறதுக்கு தேவையான பேட்டரியை வைக்கிறாங்க இதெல்லாம் தான் இருக்குது ஒழுங்கா உண்டாகுது இவ்வளவு பிரம்மாண்டமான உலகம் சூரியன் டயத்துக்கு வருது டயத்துக்கு மறையுது இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் கவனிக்கிறப்ப இதெல்லாம் தானா உண்டானுச்சு அப்படின்னு சொல்கிறது என்னவாக இருக்கும் நிச்சயமாகவே அறிவுப்பூர்வமானதாக இருக்காது இந்த பிரம்மாண்டமான உலகத்தை தேவன் எவ்வாறு படைத்தார் என்று புரட்சியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் மூணாவது பாடத்தை ஆழமான சத்தியங்களை படிக்க நம் மனதை ஆயத்தப்படுத்தலாம் நம்முடைய செய்தியாளர் கிருபேலா வார்த்தையின் ஆசிரியரும் ஜிசி ஆஃப் இயக்குனரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி போதிக்கிற போதகர் ராஜா அவர்கள் பெரிய மாணவர்களே கிறிஸ்து நாமத்தில் அவங்களை வாழ்த்தி இந்த கிருபேலா வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆதியாகம நூல் தொடக்க நூல் பைபிளில் இருக்கிற முதல் நூலை புத்தகத்தை பற்றி நாம் தொடர் பாடமாக படித்து கொண்டிருக்கிறோம் பைபிளினுடைய அடிப்படை வசனத்தை இன்று தியானம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம் பைபிளை கையில் வச்சுங்க நோட்டு வச்சுங்க குறிப்பெழுதுங்க பேசுங்க பகிர்ந்து கொள்ளுங்க சரி ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் இந்த வசனம் மனிதனுடைய இருப்பை அடையாளப்படுத்துகிறது இதை எப்படி சில பேர் முயற்சி பண்றாங்கன்னா மனிதன் தானாக இருந்தான் உலகம் தானாக இருந்தது அதை படைத்த ஒருவர் இல்லை என்று சொல்ல உலகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்னென்னமெல்லாம் ஆய்வறிவு செய்து பார்க்கிறார்கள் ஆனால் இந்த பைபிள் பேசுகிறது தொடக்க நூல் பேசுகிறது இந்த உலகம் கடவுளிடம் இருந்து வந்தது இதுதான் இந்த புத்தகத்தின் இந்த நூலினுடைய முதல் வார்த்தையினுடைய இயல்பாக இருக்கிறது இது ஒரு தோற்றத்தின் நூல் இதை எழுதியவர் மோசே நடந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த முறை சொன்னேன் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இந்த புத்தகத்தை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் இந்த ஆதியாகம தொடக்க நூலை ஒன்று முதல் பதினோரு படைப்பிலிருந்து உலக வரலாறு பனிரெண்டு முதல் ஐம்பது உலகின் நாடுகளின் வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது இதில் ஒரு பத்து தலைமுறையை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஆகாமில் தொடங்கி யாக்கோவின் மகங்கள் மகன்கள் வரைக்கும் பிள்ளைகள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலின் கீழாக மோசே இதை தொகுத்து திருத்தி குறிப்புகளை பதிவுகளை எடுத்து பாதுகாத்து பத்திரப்படுத்தி நம் கைகளிலே வந்து சேரும்படியாக அவர் இந்த சிறப்பு பணியை செய்திருக்கிறார் இதனுடைய உண்மையினுடைய உரை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உலக பெரும் மதங்கள் என்று உலகத்தால் சொல்லப்படுகிற யூத இஸ்லாமிய கிறித்தவ இந்த மூன்று மாபெரும் மதங்களினுடைய அடிப்படை ஆதாரம் இந்த ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் உலகத்தில் வாழ்கிற எண்ணூறு கோடி ஜனங்களிலே அறுநூத்தி சொச்சம் கோடி மக்கள் இந்த ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நூற்றுக்கு நூறு உண்மை என்று நம்புகிறார்கள் அறிஞர்கள் மேதைகள் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எல்லாவற்றையும் அனுப்பி ஆராய்ச்சி செய்தவன் விமானத்தை கண்டுபிடித்தவன் தையல் மிஷனை கண்டுபிடித்தவன் ஒரு குண்டூசியை கண்டுபிடித்தவன் ஒரு ஊசியை கண்டுபிடித்தவன் ஒரு ரயிலை கண்டுபிடித்தவன் இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட எல்லா மேதைகளும் ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடித்தவர்கள் இங்கே இருந்து சந்திர மண்டலம் எவ்வளவு தூரம் என்பது எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மேதைகள் எல்லாம் கணக்கு போடுகிறார்களே இப்படிப்பட்ட எல்லாரும் சேர்ந்து இந்த ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி என்றால் இந்த அடித்தள பவுண்டேஷன் வர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அடித்தள வசனம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமானதாக இருக்கிறது தொடக்கத்தில் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார் தானாக உண்டாகவில்லை அங்கேயே அடிபட்டு போய்விட்டது பூமி தானா வரல மனுஷன் தானா வரல எல்லாமே தானா இல்ல அது படைக்கப்பட்டது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் இந்த அடிப்படை வசனம் பைபிள் வரலாற்றில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நூலாக இருக்கிறது இந்த ஆதியாகம் இந்த ஆதியாகம நூல் மத நம்பிக்கையுள்ள எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அது சைவர்களா இருந்தாலும் சரி வைணவர்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தெய்வ நம்பிக்கை என்ற நெருக்கமான ஈடுபாடு உள்ள எல்லாருமே பைபிளை ஒருமுறையாவது படிக்கிறார்கள் குறிப்பாக இந்த அஞ்சு ஆகமத்தையும் ஆதியாகமும் யாத்ராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் இவைகளை அவர்கள் படித்தறிந்திருக்கிறார்கள் அவர்கள் இது செய்திகளை தெரிந்து கொள்ள வாசிக்கப்பட்ட பல கோடி பேரால் பல கோடி முறை வாசிக்கப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் எந்த ஒரு மனிதனுமே தொடக்கமாக இதை வாசிக்க ஆரம்பிக்கிறான் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை ஒரு நபர் உண்மையிலேயே விசுவாசித்தால் நம்பினால் பைபிளில் பதிவு செய்யப்பட்டுள்ள வேறு எதையும் அவர் நம்புவது மிகவும் எளிமையாக சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த வசனம் கடவுள் என்று ஒருவர் உண்டா என்று கேள்வி கேட்கவில்லை கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்று பதில் சொல்லி ஆரம்பிக்கிறது இது வெறுமனமே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லவில்லை கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை இது சொல்லுகிறது நிச்சயமாகவே அவநம்பிக்கையை இந்த உலகத்திலே உற்பத்தி செய்யும் முன்னதாகவே எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அவர் சொன்னாரோ சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ ஆனாலும் நீங்கள் இதை சாப்பிடுங்கள் என்று அவநம்பிக்கை தூண்டப்பட்டதல்லவா சந்தேகம் விதைக்கப்பட்டதல்லவா அதற்கு முன்பாகவே கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் விதையாக இருக்கிறது இந்த ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கடவுளை நிராகரிப்பதற்கான எந்த ஒரு தவறான நம்பிக்கையும் எடுத்துக்கொள்ளலாம் எப்படிப்பட்ட உருவத்திலே அது உருவாக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் சுய தெளிவாக இந்த ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று சுயமாகவே நாம் தெளிவடையும்படியாக இந்த உண்மை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம தான் நிரூபிக்கணும்னு அவசியமில்லை அது தானே பேசுகிறது அங்கே படைப்பை பற்றிய மனிதனுடைய தவறான கருத்துக்கள் எல்லாம் மறுக்க தேவையான என்னென்ன தகவல்கள் தேவை அவ்வளவும் இந்த ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இருக்கிறது கடவுளை மறுப்பதற்கு காரணம் மனிதன் இறுதியிலே என்ன ஆவான் மனிதன் என்ன நினைப்பான் என்று மனிதனுக்கு தெரியாதபடியினாலே மனிதன் மனிதனை பற்றி முழுமையாக தெரியாதபடியினாலே இந்த மனிதனை பற்றிய கடவுளை அவன் அறியவில்லை சரி இப்படியும் மாற்றி யோசிப்போம் மனிதன் தன் வாழ்வின் முடியிலே எவைகளை எதிர்பார்ப்பான் எவைகளுக்காக ஏங்குவான் எதன் மீது அவன் கவனம் முழுமையாக முழு நம்பிக்கையோட போய் அமையும் என்பதை முன்கூட்டியே அறிந்தவர் அவர் படைத்தவர் ஆனபடியினாலே இந்த நூலை அவர் எழுதி நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று மாற்றுகிறது ஏழு முக்கிய விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் முதலாவது கடவுள் இல்லை என்று நாத்திகம் கூறுகிறது ஆனால் ஆதி ஆமாம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வானத்தையும் பூமியும் கடவுள் படைத்தார் என்று சொல்லுகிறது அடுத்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது சர்வ மதம் எல்லாமே கடவுள் கண்ணால் காணக்கூடிய எல்லாமே கடவுள் என்று சொல்லப்படுகிற ஒரு நம்பிக்கை மரமோ ஆறோ நட்சத்திரமோ சூரியனோ சந்திரனோ பூமியோ பூமியில் விளைகிற பொருட்களோ எல்லாமே கடவுள் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை அதையும் இந்த ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் சொல்லுகிறது இல்லை இல்லை எல்லாம் கடவுளாக முடியாது ஒரே ஒருவர் எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லுகிறது அடுத்து ஒரு கூட்டம் இருக்கிறது நேச்சர் இஸ் காட் என்று சொல்லுகிறார்கள் இயற்கையை தெய்வமாக்குகிறார்கள் ஏனென்றால் ஒரே ஒரு எலுமிச்சம் விதை இருக்கிறது அதை பூமியிலே நடுகிறார்கள் மரமாக வளர்ந்து பெரிதாகி ஒரு நூறு பழம் காய் காய்த்து பழம் பழுக்கிறது நூறு காய்குள்ளையும் அல்லது நூறு பழத்துக்குள்ளையும் நூறு நூறு விதைகள் இருக்கிறது அந்த நூறு நூறு விதையும் கொண்டு போய் போட்டா எத்தனை எலுமிச்ச மரங்கள் வரும் அப்பன்னா இயற்கைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பார்த்தீங்களா அப்ப இயற்கை ஒரு தெய்வம் என்று சொல்லி படைப்பை தெய்வமாக்க முயற்சி செய்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது அல்ல அந்த இயற்கையை படைத்த ஒருவர் இருக்கிறார் அவர் மாபெரும் சக்தியானவர் என்று மனிதனுடைய தவறான சிந்தனைக்கு வடிவம் கொடுக்காது என்று இந்த ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது இன்னொரு வகை கூட்டம் இருக்கிறது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவைகள் எப்பொழுதுமே இருக்கிறது முன்பும் இருக்கிறது பின்பும் இருக்கிறது உலகமும் உலகம் சார்ந்த எல்லாமே ஒரு நாளும் அழியாது அதற்குள்ளே மனிதர்களாகிய நாம் வந்து பிறந்து வாழ்ந்து மறித்து விடுகிறோம் நமக்கு அடுத்த தலைமுறை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது இது எப்பொழுதுமே இருக்கிறது அப்படி என்று பேசுகிறார்கள் ஆனால் கடவுள்தான் படைத்தார் அப்ப எப்பொழுதுமே இருக்குது நமக்கு தெரிந்து முப்பது கோடி ஜனமாக இருந்த இந்தியா இப்பொழுது எப்படி நூற்றி முப்பது கோடியாக மாறினது அப்ப எப்பொழுதுமே இருக்கிறது இருக்குன்னா அந்த பத்து கோடி செத்தாங்க மூணு கோடி வாழ்ந்தாங்க மூணு கோடி சாகிறாங்கன்னா திரும்பி மூணு கோடி தானே அந்த பேலன்ஸை நிறைவு செய்யணும் அப்போ அது தவறு என்று சொல்லப்படுகிறது இன்னொன்று கிரேக்கர்கள் ரோமானியர்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு பல வகை கடவுள்கள் இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றே கடவுள் என்று சொல்லாதே என்று அவர்கள் போதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆப்பிரிக்கா மாதிரி தென்கிழக்கு பகுதியை சார்ந்த மக்களை போல இவர்களெல்லாம் கேட்கின்ற கேள்விக்கு ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது ஒருவனே இறைவன் என்றும் அவர் எல்லாவற்றையும் படைத்தார் என்றும் சொல்லுகிறது சடவாதம் பொருள்வாதம் ஜட பொருளை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கிறது ஜட பொருள் என்பது நித்தியமானது பாருங்க எங்க தாத்தாவினுடைய தாத்தா காலத்திலிருந்து நாங்க இந்த ஊர்ல வாழ்கிறோம் தாத்தாவினுடைய தாத்தா காலத்திலிருந்து இங்க இருக்கிற சில மலைகள் யானை மலையோ மற்ற கல்லில் நாலு உண்டான மலைகளோ இருக்கிறது அது வளரவும் இல்லை குறையவும் இல்லை அது எப்பொழுதும் இருக்கிறது அதை போல தான் இந்த உலகமும் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்ல முயற்சி செய்கிறார்கள் கம்யூனிச பொருள்வாத கொள்கை என்ற அடிப்படை கொள்கை இருக்கிறது அது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் ஆனபடினாலே எல்லாம் எப்பொழுதுமே இருக்கிறது யாரோ ஒருவன் அடுத்த உனதையும் சேர்த்து ஏமாத்தி மோசம் பண்ணி வாழ்ந்து சேர்த்து வைத்துக் கொள்கிறான் அது தவறு எல்லாருக்கும் எல்லாம் இருக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம் அது எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்ல அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஆதி ஆமம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றும் அது வசனம் சொல்லுகிறது இந்த காரியத்திற்கு தொடக்கம் என்று ஒன்று இருக்கிறது அவர் கடவுள் என்று சொல்லுகிறது ஒரு கட்டத்தில் ஒன்றுமே இல்லை பின்னர் கடவுள் இதை கொண்டு வந்தார் அதனால ஒன்னு ஒன்னாக வளர்ந்தது என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது அப்படி அல்ல துவக்க முதல் அவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் ரெட்டைவாதம் போன்றவர்கள் இரட்டைவாத போதனை போதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை இருக்கிறது என்னங்க இந்த இரட்டைவாத கொள்கை அப்படின்னு கேட்டா ரெண்டு வகை சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது ஒன்று நல்ல சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இன்னொன்று தீமை சக்தி உனக்கு நல்லதெல்லாம் நடந்தா அது நல்ல சக்தியால நடக்குது உனக்கு கெட்டதெல்லாம் நடந்தா கெட்ட சக்தியால அது நடக்குது அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது அப்படித்தான் இருக்கும் இந்த நன்மை தீமையை மீறி ஒன்னால ஒன்று செய்ய முடியாது அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு போதனை இருக்கிறது பொதுவாக நம்முடைய தமிழ் மொழியிலே சொல்லும் பொழுது தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்ப தீமையோ நல்லதோ நாம் தேடி போய் தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று ஒற்றுக்கொள்கிறது இதைத்தான் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது கடவுள் நல்லதாகவே படைத்தார் சாத்தானாலே தீமை இந்த உலகத்திற்கு வந்தது அப்ப இந்த ரெண்டு சக்திகள் தான் எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்வதை இந்த ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மறுக்கிறது அது அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கடவுளால் எல்லாம் படைக்கப்பட்டது பைபிள் தீமையை கணக்கிலே எடுக்கவில்லை ஏன் தெரியுமா தீமையோடு கடவுள் இந்த உலகத்தை படைக்கவில்லை அதனால தீமையை கடவுள் கண்டுக்கல அப்படின்ற எண்ணத்துக்கு போய்விட வேண்டாம் தீமை கொடுமையானது தீமை கடவுளிடத்திலிருந்து வரவில்லை தீமை தீமைக்கு காரணமானவனிடத்திலிருந்து வந்தது என்பதை பைபிள் தெளிவாக பேசுகிறது அடுத்து இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கிறது மனித நேய சக்தி இறுதியான யதார்த்தம் யதார்த்தமானது மனிதனை விட உயர்ந்தது எதுவுமே இல்லைங்க மனிதனை விட உன்னதமானது எதுவுமே இல்லைங்க மனிதாபிமானத்தை விட சிறந்தது எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய முடிந்த அளவு உன்னால் ஆன மட்டும் மனிதர்களுக்கு அடுத்தவங்களுக்கு நல்லதை செய்யுங்கன்னு சொல்றாங்க நல்லாதான் இருக்கு கேட்க ஆனால் மனிதனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அடிப்படையிலேயே அவனுக்குள்ளே தோற்றுவித்தவர் அவனை படைத்த நன்மை செய்கிற கடவுள் என்பதை இந்த ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உறுதியாக பேசுகிறது கடவுளை மற மனிதனை நினை ஆனால் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கடவுள்தான் இறுதியான உண்மையான சத்தியமான போதனை நிறைந்தவர் கடவுளை நினைத்தால் நீ மனிதனுக்கு பயனுள்ளவனாய் இருப்பாய் என்று இந்த ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது மனிதன் எங்கே இருந்தான் முன்பு மனிதன் எங்கிருந்து வந்தான் மனிதனை படைத்தவர் யார் இந்த விளக்கம் இங்கே ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லுகிறது பரிணாமம் என்ற பரவலான யோசனை நித்திய காரியத்தில் செய்யும் நேரம் இந்த பிரபஞ்சத்தை குறித்த பொறுப்பு இவை எல்லாவற்றை குறித்த ஆதி ஆகும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆதியிலே நேரம் கடவுள் இடம் வாய்ப்பு வானத்தையும் பூமியையும் படைத்தார் அவர் படைப்பின் மகிமை இது எதை நமக்கு சொல்லுதுன்னா வளர்ச்சி அடையாமல் இந்த உலகம் உண்டானது நாளாக நாளாக இந்த உலகம் வளர்ந்தது மனிதனும் வளர்ச்சி இல்லாதவனாக இருந்தான் குரங்கு மாதிரி இருந்தான் கொஞ்சம் நிமிந்தான் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு நகை நீட்டிக்கிட்டு இருந்துச்சு முடியா இருந்துச்சு முதுகு வளைஞ்சு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து நடந்தான் உடம்பெல்லாம் இருந்த ரோமம் எல்லாம் கீழே விழுந்து விட்டது நீட்டி கொண்டிருந்த பல்லு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுச்சு நகம் சரியா போச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்தான் என்று பேசுகிறார்கள் ஆனால் ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவனை முழுமையானவனாக கடவுள் படைத்தார் என்பதை பைபிள் சொல்லுகிறது பிற கோட்பாடுகள் எல்லாவற்றையும் இந்த ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இல்லை என்று மறுக்கிறது அனைத்தும் பொருள் அனைத்தும் கடவுள் என்று நினைக்கிறார்கள் இல்லை அனைத்தும் கடவுளிடமிருந்து வந்த பொருள் அனைத்தும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது கடவுளுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே அல்லது உனக்கு இப்படித்தான் நடக்கும் கெட்டது நடக்கணும்னா அப்படித்தான் நடக்கும் நல்லது நான் சில பேருக்கு நடக்குதுன்னா அது அப்படித்தான் நடக்கும் இதை நீ நம்பியே ஆக வேண்டும் என்று நம் திணிக்க முயற்சி செய்யும் பொழுது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கடவுள் நம்மை நன்றாக படைத்தார் நல்லவைகளுக்காக படைத்தார் நம் மீது எதுவும் திணிக்கப்படுகிறதே ஒழிய நாம தேடிப்போய் நன்மையோ தீமையோ நம்மை சேர்த்துக் கொள்கிறோமே ஒரு மனிதன் இன்னொருவனை அழிப்பதற்கு தான் வாழ பிறனை கெடுக்கின்ற வேலையை செய்வதினாலே தீமை வருகிறதே ஒழிய கடவுள் அப்படி வைக்கவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதனாலே சொல்லுவார்கள் நீ வாழ பிறரை கெடுக்காதே அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கடவுள் இல்லாமல் எதுவுமே தோன்றவில்லை ஒரு பொருளில் இருந்து எதுவுமே தோன்றவில்லை இதுதான் உனக்கு என்று எதுவுமே நிர்ணயிக்கப்படவில்லை இப்படித்தான் நீ இருக்கணும் என்று நிர்ணயிக்கப்படவில்லை காரணம் ஆதியாமத்தை படிச்சீங்கன்னா பாவம் செய்தான் ஒரு மிருகத்தை கொன்று அதன் தோலை எடுத்து மனிதனுக்கு உடையை கொடுத்து நீ பாவம் செய்தாய் பாவத்திலிருந்து திருந்தினால் உன்னை வாழ வைத்து உன் ஆத்துமாவை பரலோத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழி இருக்கிறதென்றும் என்றும் உன் மீது விதிக்கப்பட்டதை இந்த பைபிளில் சொல்லப்பட்ட கடவுளாலே மாற்றி அமைக்க முடியும் என்பதை இந்த ஆதியாகவும் தெளிவாக பேசுகிறது மறந்து போய்விட வேண்டாம் ஆனபடியினாலே ஆதியாகமத்தை தெளிவாக படிப்போம் மீண்டும் மீண்டும் படிப்போம் நம் விசுவாசம் வளரும்படியாக படிப்போம் பூமியின் வயதை பற்றி அடுத்து ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது வேர்ல்ட் அப்படின்னு வாங்க அல்லது ஓல்டு ஏர்த்து அப்படின்றாங்க ரொம்ப வயசான உலகம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆதி ஒன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது ஆதியில் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார் ரொம்ப வயசான உலகம் அல்ல இந்த உலகம் கடவுள் படைத்தார் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் அவர் படைத்தார் இதை பத்திரமா சேர்த்து வைத்த ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் கடவுள் என்ற ஹீப்ரு வார்த்தைக்கு எல்லோகிம் என்று சொல்லப்படுகிறது இந்த எல்லோகிம் என்ற கடவுள் மகத்துவம் உள்ளவர் ஆல் மைட்டி ஆல் பவர்ஃபுல் மைட்டிஃபுல் அடிக்கோடி கொள்ளுங்கள் எழுதி கொள்ளுங்கள் கடவுள் என்ற வார்த்தைக்கு பின்னே உள்ள மாபெரும் அர்த்தம் அது சர்வ வல்லமையை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை அது வலியுறுத்துகிறது இன்னொன்று ஒன்றே கடவுள் அல்ல ஒருவரே கடவுள் என்று பைபிள் சொல்லுகிறது ஒன்றே ஒன்று அல்ல ஒருவரே அதனுடைய அர்த்தம் இந்த ஹீப்ரு சொல்லாகிய எல்லோகிம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பன்மை சொல் பிதா வார்த்தை ஆவியானவர் என்ற பன்மை சொல்லை இந்த ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது நாம் மனிதனை உண்டாக்குவோமாக நாம் படைப்போமாக நான் படைக்கிறேன் என்று சொல்லவில்லை நாம் என்று சொல்லுகிறது ஆனபடியினாலே இந்த ஒரே என்ற வார்த்தையினுடைய அதற்கு எதிர்ப்பதத்தில் எல்லோகிம் என்ற அர்த்தத்தில் இந்த ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தெளிவாக பேசுகிறது கடவுளினுடைய ஆற்றல் மிக்க தன்மையை இது உடனடியாக நமக்கு பரிந்துரைக்கிறது ஆதியாகமத்தை படியுங்கள் மீண்டும் மீண்டும் படியுங்கள் ஆழமாக படியுங்கள் இருக்கிற விசுவாசத்தை ஆழப்படுத்திக் கொள்ளுங்கள் விசுவாசம் உருவாகும்படியாக படியுங்கள் விசுவாசத்தை பிறரில் உருவாக்கும்படியாக நாம் படிப்போமாக கர்த்தர் தாமே இந்த முயற்சியிலே நம்மோடைய கூட இருந்து நம்மை பலப்படுத்துவாராக ஆம் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கீரு ஸ்தேசு கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கீரு ஸ்தேசுவு சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கீரு ஸ்தேசுவு ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செய்யலாம் கற்களாலே ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே இயேசுவின் அஸ்தி பாரம் உத்தமர் இயேசுவின் அஸ்தி பாரம் பத்திரமாக தாங்கிடுவார் பத்திரமாக தாங்கிடுவார் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கீருஸ்தே காலையல்லா வீடொன்றே கடவுளின் பூரண சித்தப்படி கைவேலை வீடொன்றே கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடும் சிரிய சிற்பிகள் நாம் கட்டிடுவோமே நித்தியத்திற்காய் கட்டிடுவோமே நித்தியத்திற்காய் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கீரு பாவமா மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் விழுந்திடுமே பாவமா மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே ஆவலாயேசுவின் வார்த்தை கேட்போம் ஆவலா இயேசுவின் வார்த்தை கேட்டு அவரே மூளை கல்லாகிடுவார் சிற்பிகள் கட்டிடுவோம் சிற்பீகள் நல்ல பிதாவே உடைய இறக்கங்களுக்காக கிருமைகளுக்காக நன்றி நீர் படைத்த இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய பிரம்மாண்டத்தை உற்று நோக்கும் பொழுது நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் நினைத்து பூரிப்படைகிறோம் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீங்க படைத்த இந்த பிரம்மாண்டமான உலகத்துல அற்புற நீசருமான நாங்கள் வாழ நீங்கள் அணுக்கறைக்கா நன்றி நாங்கள் குடியிருக்கும் வழியாக நாங்கள் விருத்தி அடையும் வழியாக நாங்கள் பழகி பெருகும்படியாக எல்லாவற்றையும் எங்களுடைய கைகளின் கீழே நீங்கள் ஒப்படைத்த மாபெரும் தயவுக்காக கிருவைக்கா நன்றி நீங்கள் கொடுத்த இந்த உலகத்தையும் நீங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கையும் உமது நாமும் உமது அமைக்கன்றே நாங்கள் பயன்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் எல்லாம் அல்ல ஆண்டவர் இயேசி மனம் ஜெயிக்கிறோம் ஜீ நல்ல பிதாவே ஆமேன் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு